ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சுற்றுலா பிரியரா நீங்கள்? உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. நான் உமாபதி சார்ட்ட பேசலாம்னு இருக்கேன். என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து பார்த்தோம் வேணால் முக்கிய அரசியல் தலைவர்களை பார்த்தாரு அப்படிங்கிறதும் ரொம்ப பேசு பொருளாக இருக்கு. அவர் ராகுலை பார்த்தாரு, மோடியை பார்த்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது ஒரு அவரோட அரசியல் வியூகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? விஜய் வந்து முதல்ல என்னென்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நமக்கு மார்க்கெட் போகுது இல்லைன்னா, விஜய் தனிப்பட்ட முறையில் தெரிந்த சினிமா செய்தியாளர்களுக்கு எல்லாமே விஜயை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். க்ளோஸாக வாட்ச் பண்ணவங்களுக்குலாம் விஜயோடைய வெளியில் அவருடைய அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இரண்டு முகம் இருக்கும். அதே மாதிரி தான் விஜய்க்கும். அவர் வெளியில் பப்ளிக் பிளேஸில் மக்கள் இருக்கும்போது நடந்து கொள்ளக்கூடிய விதம் வேறு மாதிரி இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவர் நடந்து கொள்ள வேறு மாதிரி இருக்கும். அது நிறையா மனிதர்களுக்கு உள்ளது. இப்போ விஜய் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து ஜென்ரலாக ஓட்டர்ஸ் அப்படின்றவன் வந்து இந்த ஹியூமன் கேட்டல்ஸ் இருக்கலாம், அவன் வந்து வேறு. அரசியல் திட்டம் போட்டு இதற்காக ரிசர்ச் பண்ணி உருவாக்கக்கூடிய குரூப் வேறு, அதை புரிந்து கொள்ளக்கூடிய குரூப் வேறு. இதெல்லாம் ரொம்ப மைனாரிட்டி. ஏன்னா மீதி 90% பேரை மண்டையை கழுவுறதுக்காக இவர் ஒருத்தவரு தான் திட்டம் போடுவான், அது புரிஞ்சவனுக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்ற மாதிரி. இந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு பதவி ஆசை இருக்குது, முதல்வர் ஆகணும் அப்படின்றது. இப்போ சினிமாலாம் சொல்லுவாங்க, அமெரிக்கா மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி வந்தால் சிஎம்மாக தான் வருவேன் அப்படிங்கிறதான் விஜயோட ஒரு கொள்கையாக இருக்குமா? இல்லை, அவருக்கு வந்து சிஎம் ஆகணுன்ற ஆசை வந்து அரசியலுக்கு வரவங்களுக்கு பூராமே இருக்கும். என்ன ஸோ அப்படி இருக்கு, சில பேர் தான் அதை இப்போ விரும்ப மாட்டாங்க. மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ விஜய் வந்து அவருக்கு இருக்கிற வாக்கு வங்கி உள்ளே இறங்கினாருன்னா, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, 3% மேலே 4% மேலே அவர் வாங்க மாட்டார். சரியா? அப்படி வாங்கினார் அப்படின்னா, 10% மேலே வாங்கிட்டார் அப்படின்னா ஜெயிலுக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் சார்? ஏங்க மத்திய, ஏங்க எல்லா முதலமைச்சரையும் ஒழிச்சு கட்டிட்டு எதிர்கட்சிக்காரனை பூரா போட்டு ஜெயிலில் போட்டுட்ருக்கேன். சிஎம் கூட வரலாற்றிலே இல்லாத வகையில் முதலமைச்சராக இருந்தவரை தேடி பிடிச்சி பிடிச்சிட்டு போயிருக்காங்க முந்தா நாள். இப்போது ஒரு சிஎம்மை தேடிட்டே இருக்கேன், 5 சம்மன் கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு நாளைக்கு 6வது சம்மன், 7வது சம்மனில் தூக்குவாங்க. அவங்களுக்கு ராசி வந்து 7 சம்மன் கொடுத்து 8வது சம்மனில் தூக்கிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டு பாஜக மட்டுமே 25 வருடங்களுக்கு புட்டின் மாதிரி ஜி இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி ஜி ஜின்பிங் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர்கிட்ட போய், அங்கே ஒரு கட்சி தான் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி, இங்கே சைனாவில் அங்கே 2 கட்சியில் எதிர்கட்சி இப்போ தலைவருக்கு வந்து எலிமருந்து கொடுத்து ஜெர்மனில் அட்மிட் பண்ணி வாய் பேச முடியாத நிலையில் இருக்கார். புட்டின் 20 வருஷத்துக்கு இருப்பார், எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருக்காரோ அவர் தான். அந்த நிலையில் இவங்க போயிட்டு இருக்கும்போது புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து வந்துட முடியுமா? 3% வாங்கினா விட்டுருவாங்க. அப்போ பாஜகவில் விஜய் வந்து பலிகடா ஆக்கப்படுறாருன்னு எடுத்துக்கலாமா? ஆமாங்க. இப்போ அதாவது நீங்கள் இந்த உலகத்தில் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டிய மன்னன்ட்டு இருந்த மாதிரி பணம் இந்த உலகத்தில் எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் டிராவலர்ஸே சொல்லியிருக்காங்க. பல டிராவலர்ஸ் வந்து சைனாலேருந்து வந்தவங்க எல்லாமே சொல்லியிருக்கான். இன்றைக்கி அந்த பணம்லாம் எங்கே போச்சு? அந்த மாதிரி என்னென்னா, ஒவ்வொரு கட்டு இப்போ அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, அவர்கள் வாங்கின பணம் பூரா இப்போ கடைசியில் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, கவர்மெண்ட்டில் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க, எங்கே ஆரம்பிச்சதோ எங்கேருந்து சுற்றி வருது பாருங்கள், இப்படி தான் வரும். இப்போ இவர் நாள் இவ்வளோ நாள் சம்பாரிச்சிட்டாரு, இனி இழக்க போகிறார். ரைட்டா? இது இழக்கிறாரா? ஜெய இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னா, 3% மேலே 10% மேலே வாங்கி ஜெயிலுக்கு போக போகிறாரா, இல்லை எல்லாத்தையும் இழந்துட்டு தனியாக ஒதுங்கி போக போகிறாரா? ஏன்னா இல்லைன்னா கமலஹாசன் மாதிரி ஒரு எலெக்ஷனை சந்தித்த உடனே எல்லாம் பிச்சுட்டு போனால் பாருங்க, அது இப்போ எல்லாம் வந்தாங்க சீட்டு கேட்டாங்க பிச்சுட்டு போயிட்டாங்க. 3 பேர் தான் இப்போ இருக்காங்க, யாருன்னா கமலஹாசன், ஸ்ரீபிரியா, கவேசர்லாம். அந்த நிலைமைக்கு விஜய் போக போகிறாரு அப்படின்றத நீங்கள் அடுத்த எலெக்ஷன் 2016 வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பார்ப்போம். ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அரசியல் வேறு சினிமா வேறுன்றது. உதயநிதியை வந்து அரசியல்லேருந்து சினிமாவுக்கு வந்து கொஞ்ச நாள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இருந்தவர். சினிமாவை பொறுத்த அளவுக்கு விஜய்க்கும் உதயநிதிக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். விஜய் வந்து மலை, இவர் வந்து மடு. அரசியலில் உதயநிதி மலை, இவர் வந்து மடு, அவ்வளோதான். இதுதான் ரெண்டு பேருக்குள்ள விஷயமே. அரசியலில் உதயநிதி ஒரே ஒரு செங்கலை தூக்குனது தான் திமுகவில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி வெற்றி பெற்றது. ஒரே ஒரு வார்த்தை சனாதனத்தை பற்றி பேசியது தான் இந்தியா முழுவதும் இன்று வரை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது.
இதுதான் அரசியல்வாதிக்கும். மற்றவர்களுக்கும் உள்ளது அந்த டைமிங் சென்ஸ் வேணும், அந்த அனுபவம் வேணும், ஒரு விஷயத்தை கேட்ச் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து இப்போ தான் வந்து நாலு பேரை கூப்பிட்டு கட்சிக்கு என்ன கொள்கை வைக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணுறீங்க, அவங்க தாத்தாவே கொள்கை எழுதி வச்சுட்டு போயிட்டார், அதனால் அவர் 80% அவருக்கு எல்லாமே இருக்குது, மீதி 20% தான் ஈஸியாக அடிச்சுட்டு வந்துடுவாங்க. புரியுதா? 50 ஓவர் இருக்குது, 50 ஓவர் எல்லாம் ஏற்கனவே 45 ஓவரில் 250 ரன் அடிச்சிட்டாங்கன்னா 6 ரன் 10 ரன் தான் தேவை. மக்கள்கிட்ட வந்து எலெக்ஷன் நின்னார்ல மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க இல்லை அதுக்கு வந்து எல்லாம் இலங்கையிலேருந்து ஆளை கூட்டு வந்தாங்க ஓட்டு போடுறதுக்கு இல்லை அவங்க சொந்தக்காரனை பூரா தஞ்சாவூர்லேருந்து ஏற்றிட்டு வந்தாங்களா? பொதுமக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. பொதுமக்கள் தோத்துருந்தால் உதயநிதி வீட்டுக்கு போயிருப்பார். பொதுமக்கள் ஓட்டு போட்டதுனால வந்திருக்காரு. இப்போ அடுத்த டைம் நிற்க போகிறாரு, அடுத்தடுத்த பதவிகளுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். நான் அவருக்கு சாதகமாக பேசுகிறதுக்காக பேசுகிறேன். நீ ஹாரிஸ் அரசியல்ன்ற பேசுகிறதே தப்பு. ஏன்னா இப்போ நடக்கிற வரைக்கும் மன்னராட்சி தான், ஓகே, வேறு ஃபார்மில் இருக்கும். உலகம் ஃபுல்லாக அப்படி தான். நீ நார்த் கொரியா எடுத்துட்டிங்கன்னா யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா? கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்குது அங்கே. வாரிசு அரசியல் இல்லாமல் மண்ணாங்கட்டி அரசியலாம் நடக்குது. ஓகே, அப்போ உதயநிதி வாரிசு அரசியல்ன்ற வார்த்தையே முதல்ல தப்பான வார்த்தை. ஓகே, இந்த அப்போ உதயநிதியை எதிர்க்க தான் வந்து விஜய் வந்து இப்போ கட்சி இல்லை, அதெல்லாம் உதயநிதிக்கு அதான் அரசியலே ஒரு மடுங்க. ஓகே, விஜய்க்கு 3% ஓட்டு கூட விழுகாதுங்க. அவர் 32% 28%-34% வாக்கு வாங்கி வச்சிருக்க ஒரு கட்சிங்க, அந்த கட்சியில் ஒரு தலைவரை வரக்கூடிய ஒரு ஆள், ரைட்டா? அவருக்கும் இவர் வந்து இனிமேல் தான் இப்போ தான் எல்கேஜி இவர் இப்போ தான் சேரப்போகிறார். புரியுதா? அதுக்கப்புறம் ஆயாமாட்டை கில்லு வாங்கணும், ஆள் இல்லாதப்போ கொட்டி வைப்பாங்க, இதெல்லாம் வாங்கி தான் அவர் தேர்ட் ஸ்டாண்டர்ட் 4th 5th வரணும். அவர் ஏற்கனவே காலேஜ் வரைக்கும் போயிட்டார் அரசியலில், அதனால் குழந்தையும் வந்து இதையும் ஒன்றா சேர்க்க முடியாது. இப்போ வந்து சார் சொல்லியிருந்தாங்க அவ்வளோ ஈஸி கிடையாது விஜய் வர்றது அப்படின்னு. ஆனால் இப்போது அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாருமே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜயனுடைய இந்த அரசியலை ரொம்ப அமோகமாக வரவேற்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பீக் டைமில் இவர் தனியாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முதல் நிலை இருக்க ஃபஸ்ட் 2K கிட்ஸ் இவங்களோட ஓட்டிங் எல்லாமே வந்து விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இது எப்படின்னா, அந்த ரசிகர்கள் சொல்கிறது வடிவேல் காமெடியில் ஒன்று இருக்கும், கௌரவம் கௌரவம்னு சொல்லி என்னைய சாக்கடையில் தள்ளி விட்டுருவோம் பாருங்க. ஒருத்தன் வாங்கண்ணே உட்காருங்கண்ணே, வாங்கண்ணே உட்கார், நீங்கள் கால் மேலே கால் போடுங்கண்ணே அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்லி பார்க்குறீங்கன்னா எப்படி பேசுகிறா பாருங்க, ரசிகர்கள்லாம் எப்படி அவரை வரவேற்கிறாங்கண்ணே. கடைசியில் வந்து சேத்துல விழுக போகிறது விஜய் தான், அதை நீங்கள் பார்ப்பீங்க. சோசியல் மீடியா ட்ரெண்டிங்னா செத்தா கூட போக மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? சோசியல் மீடியா வந்து நீங்கள் கணக்கில் எடுக்க முடியாது. அவன் அவன் ஃப்ரெண்டாக இருக்கிறதும் சோசியல் மீடியாவில் தான் இருப்பான். செத்த பையன் ஆர்ஐபி அப்படின்னு போடுவாங்க. ஏன்னா போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் போஸ்டாரங்களை அவரை பார்த்துட்டு விட்டுருவாங்க. கடைசியில் வந்து பணத்தை கொண்டு புதைக்கிறதுக்கு கார்பரேஷன் தான் ஆள் வரணும். நான் பார்த்தா இவன் இப்போ ஒரு ஃபேன் பேஸ் ஃபாலோவர் பேஸ் வந்து 100,000 பேர் இருப்பான், எவனும் வரமாட்டான். ஆர்ஐபின்னு பார்த்தீங்கன்னா 100,000 பேர் போட்டிருப்பான். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் லைவ் பண்ணுறான் நம்ம மூஞ்சி தெரியும்னா சாவு வீட்டுக்கு போவாங்க. இல்லை லைவ் பண்ணுறது தெரியாது அப்படின்னா ஒரு 6 பேர் 7 பேர் பக்கத்து வீட்டுக்காரன் தான் வரணும். ஸோ நீங்கள் வந்து சோசியல் மீடியாவை பற்றி, சோசியல் மீடியாவில் சில விஷயங்கள் ஏற்றுக்கலாம், நீங்கள் வந்து பல விஷயங்கள் வந்து சோசியல் மீடியா பெரிய எடுப்பாக கூடாது நீங்கள் தெரிஞ்சுக்கோ. ஓகே, பட் ஆனால் அவர் செஞ்ச விஷயங்கள் சமீப காலமாக நம்ம வந்து அதை கவனிச்சோம்னால பார்த்தோம், அவர் ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசினது, அதுக்கப்புறமா அவர் இப்போ செஞ்ச அந்த மாணவர்களுக்கு உதவித்தொகை எல்லாமே கொடுத்தது, இது எல்லாமே ஒவ்வொரு அரசியலில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏதாவது அதுக்கு வந்து அவர் கமெண்ட் பண்ணிட்டு தான் கொடுக்குறவங்கலாம் சிஎம் ஆயிடுவாங்க அப்படின்னா எத்தனை பேர் கொடுத்துட்ருக்காங்க? இல்லை, இந்த சினிமா டைரக்டரில் ஸ்கிரிப்ட் எழுதுறவங்களை கூட வச்சுக்கினா ஜெயிக்க முடியாது. அதாவது அவர் சொல்கிறது கரெக்ட். நீ வந்து நோட்டு புஸ்தகமும் பென்சில் பேனாவும் கொடுத்துட்டு நீங்கள் சிஎம் ஆயிடுவாங்க. பயங்கரமா அஜித் படம் கூட ஓடாது. அப்படி இருக்கும்போது நீங்க அதை வச்சு எப்படி முடிவு பண்ணிடுவீங்க? ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சுற்றுலா பிரியரா நீங்கள், உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க.